ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடைபெற்ற போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறையில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு நேரில் சென்று பார்த்து ஆறுதல் கூறினார். அவருடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சி மகேந்திரன், பட நெடுமாறன் ஆகியோரும் உடன் சென்றிருந்தனர். காயமடைந்தவர்களை பார்த்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை வழங்குவதுடன் இழப்பீடும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள், படித்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து அமைதியாக ஒரு வாரம் போராட்டத்தில் நடத்தினார்கள். கடைசியில் முடிக்கக்கூடிய நேரத்தில் காவல்துறை தலையிட்டு அவர்களெல்லாம் அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட அந்த கடற்கரையில் உள்ளவர் மாத்திரமல்ல, பக்கத்தில் உள்ள நடுக்குப்பம், அம்பேத்கர் பாலம் இந்த இடங்களிலும் காவல்துறையில் மிருகத்தனமான முறையில் அவர்களை அடித்து காயப்படுத்தியிருக்கிறார்கள். எலும்புகள் முறிந்த நிலையில் இருப்பவர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு இழப்பீடையும் இந்த அரசு கொடுக்க வேண்டும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். வேண்டுமென்றே அடித்தார்கள், வீடுகளுக்குள் புகுந்து அடித்தார்கள், அப்பாவி மக்களை அடித்தார்கள் என்றுதான் எல்லோருமே சொல்லுகிறார்கள். அதற்கு வீடியோ ஆதாரங்கள் எல்லாம் இருக்கின்றன, அதை அவர் மறுக்க முடியாது.